ஓகே, எப்படி என்ட்ரி டேட்டா வந்து எக்ஸல் ஒர்க் புக்கில் எப்படி என்ட்ரி போடுறதுன்னு பார்த்தோம். தென் என்ட்ரி போடுறதுல எப்படி ஈஸியாக என்ட்ரி போடுறதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு இடத்துல என்ட்ரி போட்ட இன்ஃபர்மேஷனை நான் மறுபடியும் மறுபடியும் காப்பி பண்ணணும் அப்படின்னா எப்படி காப்பி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். எப்படி காப்பி பண்ணும் இல்லை மூவ் பண்ணும், இது ரொம்ப சிம்பிள், இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மூவிங் டேட்டா இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பண்ணோம் இல்லைங்களா, அந்த இது அந்த இதை எடுத்துக்கிறோம், ஒர்க் புக்கை எடுத்துக்கிட்டேன். ரைட், இப்போது இங்கே இருக்குது இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் இங்கே கீழே காப்பி பண்ணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் அடித்தேன்னா பாருங்கள் காப்பி வருது, ஜஸ்ட் காப்பி. இதை காப்பி அடித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஹேண்ட்ஸ் அப்படியே எறும்புங்க மூவ் ஆகிற மாதிரி, கண்டினியூஸாக மூவ் ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷன் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போது நான் எங்கே காப்பி பண்ணுமோ, இந்த மதர் போர்டுங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகணுமோ, இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஏதோ ஒரு ரீசனுக்காக இந்த இடத்துல இதே மாதிரி ஒரு காப்பி பண்ணணும்னா, இந்த இடத்துல வச்சுட்டு ரைட் கிளிக் அடித்து இங்கே பாருங்கள் பேஸ்ட், இந்த பேஸ்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா இதில் இருக்கிறது அப்படியே வருது. இன்னும் எத்தனை முறை வேணாலும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம், பாருங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம், பேஸ்ட். ஸோ ஒரு ஏரியாவில் இருக்கிறத நம்ம அப்படியே காப்பி பண்ணி நம்ம எத்தனை முறை வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த மூவிங் ஹேண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிற வரைக்கும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கண்ட்ரோல் எஸ் அடித்தேன், சேவ் பண்ணுறதுக்காக அடித்தேன், சேவ் பண்ணோன்னு அந்த செலெக்ஷன் ஆகிடுச்சு, டிஸப்பியர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மதர் போர்டு ஆக்சுவலாக இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணும், ஆனால் தெரியாமல் இந்த இடத்துல நடுவில் கேப் விழுந்துருச்சு. அப்போ இந்த அஞ்சியையும் இந்த அஞ்சு லைனையும் அப்படியே ஒரு ஒரு இதுக்கு வந்து அப் பண்ணோம், அதே சமயத்தில் மற்றது எதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறோன்னா ரைட் கிளிக் அடிக்கிறோம், கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு எந்த டெஸ்டினேஷன் செல்லில் வச்சுட்டு ரைட் கிளிக் அடித்து பேஸ்ட் பண்ணோன்னா அப்படியே பாருங்கள் அப்படியே மூவ் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இப்போ இந்த ஏரியா இருக்கு, இதை வந்து நான் கட் பண்ணுறேன், இந்த டேட்டாவை கட் பண்ணிவிட்டு நான் இந்த செல்லில் வர்றதுக்கு பதிலாக அடுத்த காலத்துக்கு போட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே பேஸ்ட் பண்ண உடனே இங்கே மேலே போய் டபுள் கிளிக் பண்ணுறேன் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு, பாருங்கள் மூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எப்படி காப்பி பண்ணுறது, எப்படி மூவ் பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம், இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.